அனைவருக்கும் வணக்கம். ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் 3 ஆற்றல். இன்னைக்கு இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆற்றல் பாடத்தில் ஆற்றலினுடைய பல்வேறு வகைகளை பற்றி படிக்க போகிறோம். ஆற்றலினுடைய வகைகளினுடைய பயன்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஆற்றல்லேருந்து இன்னொரு ஆற்றலாக மாறுறதுனால நமக்கு என்னென்னலாம் பயன்கள் கிடைக்குது அப்படின்றதையும் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு ஒன்று சொல்கிறேன், நல்ல கவனி. ஒரு பெரியவர் ஒருத்தர் ரோடில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு காலையில் ஒரு 10-11 மணி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மயக்கம் மாதிரி வந்துட்டு ரோட்டில் விழுந்துடுறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவரை எழுப்பி அவருக்கு தண்ணி குடிக்க வச்சு கொஞ்சம் அவர் இயல்பு நிலைக்கு வர, அப்புறம் அவர்கிட்ட விசாரிக்க சொல்லோ என்னன்னு கேட்டால், அவர் நான் காலையில் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு டிஃபனும் வாங்கி தராங்க. சாப்பிட்ற உடனே நல்லா சாப்பிட்ட பிறகு அவர் நல்லா இயல்பு நிலைக்கே வந்துட்டார். அப்புறம் அவருடைய அன்றாட வேலையை செய்யறதுக்கு அவர் போயிட்டார். இப்போது இந்த நிகழ்விலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம வேலை செய்யணுன்னா, நம்மளுடைய அன்றாட வேலையை நம்ம செய்யணுன்னா அதுக்கு என்ன தேவைன்னா ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் நமக்கு இல்லைன்னா நம்மளுடைய அன்றாட வேலையை செய்கிறதுல தடங்கள் ஏற்படும். இதுதான் அறிவியல்னு சொல்கிறாங்க. ஆற்றல், ஆற்றல்னால் நம்ம வேலை செய்ய தேவையான திறன்தான் ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நம்ம அன்றாடம் வந்து நிறைய வேலைகளை செய்கிறோம். அந்த எல்லா வேலைகளை நம்ம செய்யும் போதும் நம்ம உடலை பயன்படுத்தி நிறைய வேலைகளை செய்கிறோம். சில வேலைகளை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளினுடைய உதவியோடு செய்கிறோம். சரி, இயந்திரம் கருவிகள் இதெல்லாம் தானாக இயங்கிடுதா? அது இயங்கினாலும் அது செயல்படுறதுனாலும் அது என்ன தேவைன்னா ஆற்றல் தேவை. அப்படி என்ன, இதிலேருந்து என்ன தெரியுதா? ஆற்றலில் ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் தேவைப்படும். அப்போது ஆற்றலில் பல்வேறு விதமான வகைகள் இருக்குது. அப்போது அந்த ஆற்றலினுடைய வகைகள் அதில் ஒரு சில மட்டும் இந்த பாடத்தில் இந்த வகுப்பில் பார்க்கணும். முதல்ல ஆற்றல்னால் என்ன சொன்னேன்னா, வேலை செய்ய தேவையான திறனே ஆற்றல். இப்போ ஆற்றலின் வகைகள், நமக்கு இந்த பாடத்தில் வந்து மொத்தம் 6 ஆற்றல் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாங்களா? முதல்ல இயந்திர ஆற்றல், இங்கிலீஷில் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. அடுத்தது காற்று ஆற்றல், விண்ட் எனர்ஜி. மூன்றாவது வெப்ப ஆற்றல், ஹீட் எனர்ஜி. நான்காவது ஒளி ஆற்றல், லைட் எனர்ஜி. ஐந்தாவது மின் ஆற்றல், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஆறாவது வேதி ஆற்றல், கெமிக்கல் எனர்ஜி. இந்த 6 ஆற்றல் வகைகள் இந்த பாடத்தில் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆற்றல் அதனுடைய வகைகள் அதனுடைய பயன்பாடுகள் முதல்ல. இப்போது ஆற்றலினுடைய வகைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில படங்களை திரையில் போட்டிருக்கேன். எல்லாம் மாணவர்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் வந்து நல்லா கவனிங்க பார்க்கலாம். அந்த படத்தை மொத்தம் 4 படம் போட்டிருக்கேன் டீச்சர். அந்த 4 படத்தை நல்லா கவனிக்கணும். அந்த 4 படத்துலேருந்தும் உங்களை நான் கேள்வி கேட்க போகிறேன். கவனிக்கிறீங்களா? இப்போ முதல் படத்தை பாருங்க பார்க்கலாம். இதில் என்ன கேள்வி கேட்க போறேன்னா, பின்வரும் செயல்களுக்கு என்ன தேவை என கண்டுபிடி. இந்த 4 படத்திலும் 4 விதமான வேலைகள் நடைபெறுது. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கு. அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். நீங்க சொல்ல போறீங்க, கேட்கலாங்களா? முதல்ல வந்து முதல் படம், அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வெளியே வந்து கொடியில் துணி காயப்பட்டிருக்காங்க. சரி, துணி காயப்படுறாங்க. அம்மா டெய்லி துணி காயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா காஞ்சி போச்சுன்னு எடுத்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஈரமாக போன துணி எப்படி நம்மளுக்கு திருப்பி காய வச்சு உலர்ந்து நம்ம வீட்டுக்கு வருது? அதுக்கு என்ன விதமான எது தேவைப்படுது அந்த துணி காயறதுக்கு? வெப்பம், வெப்பம் தான் அந்த இடத்துல வந்து துணியை காய வைக்குது. சரி, அடுத்த படத்தில் பாருங்கள், ஒருத்தர் வந்து சமையல் செஞ்சிட்ருக்காரு. சரி, சமையல் செய்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? வீட்டில் நம்ம டெய்லி பார்க்குற வேலை தான், அம்மா சமையல் செய்கிறாங்க பார்க்குறோம் நம்ம. சரி, அம்மா சமையல் செய்கிறதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்க, என்ன பயன்படுத்துகிறாங்க, எதன் மூலமாக சமையல் செய்கிறாங்க? கேஸ். சரி, கேஸ், கேஸில் என்ன வருது? வெப்பம். அப்போது அந்த வெப்பம் மூலமாக தான் அம்மா சமையல் செய்கிறாங்க. சரி, அடுத்தது மூன்றாவது படத்தை பாருங்கள், ஒருத்தர் வந்து லேப்டாப்பில் வேலை செஞ்சிட்ருக்கார். சரி, அந்த லேப்டாப் வந்து இயங்கணும், செயல்படணும், அப்படி ஒர்க் ஆகணும்னா என்ன தேவை அந்த லேப்டாப்புக்கு? சார்ஜ் தேவை. சரி, சார்ஜ் எதில் போடுறோம் நம்ம? கரண்ட்டில் தான் ஒயர் இது பண்ணி
ஸ்விட்ச் போர்டில் ஃப்ளக்கில் இது பண்ணி நம்ம கரண்ட் இது பண்ணோம். அதில் தான் அந்த லேப்டாப்பில் இருக்கிற பேட்ரி வந்து சார்ஜ் ஆகுது, அதன் மூலமா அந்த பேட்ரி லேப்டாப் வந்து ஒர்க் ஆகுது. சரி, இப்போ வந்து மூணு படத்தை பார்த்துட்டோம். இப்போ நாலாவது கடைசி படம் பாருங்கள். ஒரு ரோட்டில் வந்து சாலையில் வாகனங்கள் ஓடிட்டு இருக்கு. சரி, வாகனங்கள் ஓடுறதுக்கு, அதாவது அது இயங்குறதுக்கு, செயல்படுறதுக்கு என்ன தேவை? டிரைவர் ஓட்டணும்னு சொல்லிடாதீங்க. அது செயல்படணும்னா வண்டிக்கு என்ன போடணும்? நம்ம பெட்ரோல் டீசல் இது போட்டால் தான் என்ன ஆகும்னா வண்டியானது இயங்கும். அப்போது இதில் இருக்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பொருள் தேவைப்படுது. சரிங்களா? இப்போ அடுத்தது, இப்போ ஆற்றலினுடைய வகைகளுக்குள்ள இதை வச்சு தான் இப்போ முதல்ல துணி காய போகிறதுக்கு பயன்படுத்தின வெப்பம்ன்றது வெப்ப ஆற்றல், சமையல் செய்யறதுக்கு பயன்படுத்தின வெப்பம் அதுவும் வெப்ப ஆற்றல், லேப்டாப்புக்கு சார்ஜ் போட்டோம் இல்லைங்களா அது வந்து என்ன மின்னாற்றல். அதுக்கடுத்து வாகனங்கள் இயக்கிறதுக்கு பெட்ரோல் டீசல்லாம் போடுறோம்ல, அந்த பெட்ரோல் டீசல்லாம் வேதிப்பொருட்கள். அப்போ அது அங்கே பயன்படுத்த வர்றது வேதி ஆற்றல். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் எரியறது மூலமாக நம்மளுக்கு வெப்ப ஆற்றலும் வருது. இதை பற்றி எல்லாம் தான் பின்னாடி பார்க்கலாங்களா. இப்போது முதல் ஆற்றல் வகை இயந்திர ஆற்றல், இங்கிலீஷில் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இயந்திர ஆற்றல், ஒரு பொருள் தனது நிலையை பொறுத்து பெற்றிருக்கும் ஆற்றல் இயந்திர ஆற்றல். அதாவது அது ஓய்வு நிலையில் இருக்கா இயக்க நிலையில் இருக்கா, அந்நிலையை பொறுத்து அது பெற்றிருக்கும் ஆற்றல் தான் இயந்திர ஆற்றல். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி இயந்திர ஆற்றல் இரண்டு வகைப்படும். ஒன்று இயக்க ஆற்றல், கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இரண்டாவது நிலையாற்றல், பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இயந்திர ஆற்றல் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். அவை என்னென்ன? இயக்க ஆற்றல், நிலையாற்றல். இப்போ இயக்க ஆற்றல் நிலையாற்றல் பற்றி தனித்தனியாக பார்க்கப்போம். பார்க்கலாங்களா? முதல் ஆற்றல், அதாவது இயந்திர ஆற்றலில் முதல் வகை இயக்க ஆற்றல், கைனட்டிக் எனர்ஜி. இயக்கம் அதிலே உங்களுக்கே தெரியும், அந்த இயக்கன்ற வார்த்தை நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாமே பயன்படுத்து, அதாவது நகர்றது. நகரும் பொருளொன்று பெற்றிருக்கும் ஆற்றல் தான் இயக்க ஆற்றல். இதற்கு இன்னொரு பெயர் என்னென்னா நகர்வு ஆற்றல். நடக்கிறது ஓடுறது எல்லாமே என்ன ஆற்றல்? இயக்க ஆற்றல் தான். விளையாட்டு வீரர்கள் ஓடுறாங்க குதிக்கிறாங்க அவங்க பயன்படுத்துகிற ஆற்றல் எல்லாம் கூட இயக்க ஆற்றல் தான். நகரும் பொருளொன்று பெற்றிருக்கும் ஆற்றல் இயக்க ஆற்றல், இதற்கு இன்னொரு பெயர் நகர்வு ஆற்றல். இதற்கு சில உதாரணம் சில எடுத்துக்காட்டுகளும் இருக்குது. பாருங்கள் படத்தை பாருங்கள். முதல் படத்தில் பாருங்கள், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடுறார். அவர் என்ன ஆற்றல் பயன்படுத்துகிறாரு? அவர் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும், இயக்க ஆற்றல். அதுக்கடுத்து இரண்டாவது படத்தை பாருங்கள், ஒருத்தர் ஒரு துப்பாக்கியை வச்சு சுடுறாரு, அதுலேருந்து குண்டு வெளியே போகுது. துப்பாக்கி உள்ளே இருக்கிறவரில் குண்டு வந்து இயக்கத்தில் இல்லை, அதுவே வந்து குண்டு வெளியே வந்து அது எந்த இடத்த போய் தாக்கணுமோ அதனுடைய இடத்த போய் தாக்குற வரைக்கும் அது என்ன ஆற்றலில் இருக்கும்னா இயக்க ஆற்றலில் இருக்கும். அதுக்கடுத்து மூன்றாவதாக இந்த படத்தை பாருங்கள், கிரிக்கெட் விளையாட்டில் வந்து பவுல் பண்ணுறவங்க வந்து பாலை போடுறாங்க, அவங்க போடுறதுக்கு பால் போடுறதுக்கும் அந்த பால் போயிட்டு பேட்டில் படுறதுக்கு முன்னாடி அந்த பால் எந்த இது ஆற்றலில் இருக்கும்? இயக்க ஆற்றலில் இருக்கும். அடுத்து நாலாவது ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஸ்லைடிங் பண்ணுறான், அவன் என்ன ஆற்றலில் இருக்கான்? இயக்க ஆற்றல், மூவிங்கில் இருக்கிறான். அப்போ அது வந்து இயக்க ஆற்றல். இந்த படத்துலேருந்தே உங்களுக்கு புரியும், ஒரு பொருள் அதாவது நகரும் பொருள் பெற்றிருக்கும் ஆற்றல் தான் இயக்க ஆற்றல், அதற்கு இன்னொரு பெயர் நகர்வு ஆற்றல். அடுத்தது வந்து இயந்திர ஆற்றலில் இரண்டாவது வகை நிலை ஆற்றல், இங்கிலீஷில் அதுக்கு பெயர் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. நிலை ஆற்றல்னா ஓய்வு நிலையில் இருக்கும் பொருள் ஒன்று பெற்றிருக்கும் ஆற்றல் நிலை ஆற்றல். அதுக்கு இன்னொரு பெயர் வந்து தேக்கி வைக்கப்பட்ட ஆற்றல். ஓய்வு நிலையில் இருக்க எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இயக்கத்தில் இல்லாமல் இருக்கிற ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள் ஒன்று பெற்றிருக்கும் ஆற்றல். சரி, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஒரு பையன் மலைப்பகுதியிலேருந்து ஏதோ ஒரு பந்தோ ஏதோ ஒன்று நீங்கள் அந்த படத்தில் என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பந்துன்னே வச்சுக்குவோம். முதல்ல வந்து அந்த பந்து வந்து மலைப்பகுதியில் மேலே அப்படியே இருக்குது, அந்த இடத்துல அது எந்த மூவிங்கில் இல்லை, பந்து அந்த பையன் தான் மூவிங்கில் இருக்கிறான், அதாவது இயக்கத்தில் இருக்கிறான். அந்த பந்து ஒன்றும் இயக்கத்தில் இல்லை, அது வந்து அப்போ அது என்ன, அது ஓய்வு நிலையில் இருக்குது அந்த பந்து. அப்போ அது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே பந்து அவன் மலை உச்சியிலிருந்து தள்ளி விடுறான், தள்ளி விட சொல்ல அது இயக்கத்தில் இருக்கும்ல, அப்போ அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இயக்க ஆற்றல், கைனட்டிக் எனர்ஜி. சரிங்களா? இப்போ அடுத்தது இரண்டாவது படத்தில்
ஒரு இழுக்கப்பட்ட ரப்பரில் ஒரு பொண்ணு கல்லை வச்சு உண்டி வில்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம, அந்த மாதிரி ஒரு பொசிஷன் பார்க்குறா. அந்த ரப்பரை தான் அவள் இழுக்கிறா. ஆனால் அந்த ரப்பருக்குள்ளே இருக்கிற கல் எப்படி இருக்குது? நிலையாக இருக்குது, ஓய்வில் இருக்குது. அப்போ அது வந்து இந்த பிக்சர் வந்து இந்த இடத்துல அந்த என்ன ஆற்றலில் இருக்குன்னா நிலை ஆற்றலில் இருக்குது. அடுத்தது மூணாவதாக ஒரு படம் இருக்குது பாருங்கள். ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ரெண்டு நபர்கள் தான் இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தூக்கிட்டு போகிற பொருள் எப்படி இருக்குது? ஓய்வு நிலையில், நிலையாக ஒரே இடத்துல ஓய்வாக தான் இருக்குது. அப்போ இது என்ன? இந்த படம் வந்து நிலை ஆற்றலுக்கான எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்தது ஒரு படம் இருக்குது பாருங்கள், நாலாவதாக. ஒரு டேமில் வந்து தண்ணி இருக்குது, அதாவது அணையில் தண்ணியை வந்து தேக்கி வச்சுருக்காங்க. ஆற்றுல போகிற தண்ணி மூவிங்கில் இருக்கும், இயக்கத்தில் இருக்கும். ஆனால் ஒரு டேமில் நம்ம தண்ணி எதுக்கு சேர்த்து வைப்போம்? அளவுக்கு அதிகமான தண்ணியை தான் டேமில் வந்து பிற்கால தேவைக்காக சேர்த்து வைப்பாங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அணையிலேருந்து திறந்து விடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு அணையில் தண்ணியை வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த தண்ணி, இந்த நீர் வந்து இப்போ எப்படி இருக்குது? இயக்கத்திலையாக இருக்குது, அப்படியே ஒரே இடத்துல நிலையாக இருக்குது, ஓய்வு நிலையில் இருக்குது. அப்போது இந்த ஆற்றல் வந்து நிலையாற்றல். இந்த நாலு படத்துலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு பொருள் இயக்கத்தில் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருந்தால் அது வந்து நிலையாற்றல். அதற்கு இன்னொரு பெயர் தேக்கி வைக்கப்பட்ட ஆற்றல். இப்போது இயந்திர ஆற்றல், அதனுடைய இரண்டு வகைகள் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இயந்திர ஆற்றலினுடைய பயன்கள் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னாவே புரியும். யூசஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஃபஸ்ட்டு படத்தில் என்ன இருக்குது பாருங்கள், காற்றாலை, விண்மில். காற்றாலை எதுக்கு பயன்படுத்துவோம்? இதுக்கு முன்னாடி 4வகுப்பு 5வகுப்புலலாம் காற்றாலை எதுக்கு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து நம்ம என்ன தயாரிக்கிறோம்? மின்சாரம் தயாரிக்கிறோம். சரி, எப்படி அந்த காற்றாலை மின்சாரம் தயாரிக்குது? காற்றினுடைய இயக்க ஆற்றலால் தான் இந்த காற்றாலை மின்சாரத்தை தயாரிக்குது. அப்போ இயக்க ஆற்றலுடைய பயன் வந்துருச்சுங்களாங்க. காற்றாலை காற்றினுடைய இயக்க ஆற்றலால் மின் ஆற்றலை தயாரிக்கு. அடுத்தது ஒருத்தர் வந்து நின்று போன ஒரு காரை வந்து தள்ளிட்டுருக்காரு. இயந்திர ஆற்றலில் வச்சு இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கும் நம்மளால் கொண்டு வர முடியும், ஓய்வு நிலையில் இருக்கிற பொருளை நம்மளால் இயக்கத்துக்கும் கொண்டு போக முடியும். இதுக்கு உதாரணமாக பாரு, இப்போ அந்த கார் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது, நின்றுட்டுருக்கு. அதை இயக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவர் வந்து தள்ளுறாரு, இயந்திர ஆற்றல். அதே இப்போது ஏதோ ஒரு மேலேருந்து ஒரு பொருள் விழுது, அதை நம்ம பிடிச்சி நிறுத்துகிறோன்னு வச்சுக்கோ, அது இயக்கத்தில் இருந்த பொருளை நம்ம தடுத்து நிறுத்தி அதை நிலை ஆற்றலுக்கு கொண்டு வரும், சரிங்களா? அப்போது இயந்திர ஆற்றலில் ரெண்டு பயன். காற்றாலை வந்து காற்றினுடைய இயக்க ஆற்றலாக மின்சாரம் தயாரிக்குது, ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்கத்தை கொண்டு வர்றதுக்கும், இயக்கத்தில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் இயந்திர ஆற்றல் பயன்படும். அதுக்கடுத்து முன்னவே காமிச்சேன் இல்லைங்களா, ஒரு அணை, அதாவது நீர்மின் நிலையம். நீர்மின் நிலையம் அப்படின்னா என்னென்னா, மின்சாரம், நீர்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிற இடம். இப்போது அணையில் நீர் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த நீரினுடைய இயக்க ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறது. அங்கே நீரினுடைய இயக்க ஆற்றல் மூலயமா தானே மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அப்போது இயக்க ஆற்றலுடைய பயன் இங்கே இருக்குது. அடுத்தது ஒரு சுத்தியை வச்சு ஆணி அடிக்கிறாங்க. இங்கே சுத்தியினுடைய இயக்க ஆற்றலை பயன்படுத்தி தான் நம்ம ஆணியை அடிக்கிறோம். அப்போது ஒரு எந்தெந்த பொருளுடைய இயக்க ஆற்றலால் என்னென்னலாம் பயன் இருக்குதுன்னு பார்த்தோம். முதல்ல நம்ம பார்த்தது வந்து காற்றாலை காற்றினுடைய இயக்க ஆற்றலால் மின்சாரம். அடுத்தது வந்து இயக்க நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கும், ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க நிலைக்கும் கொண்டு போகிறதுக்கான இயந்திர ஆற்றல் பயன்பாடு. அடுத்தது வந்து நீர்மின் நிலையத்தில் மின் ஆற்றல் தயாரிக்கிறது வந்து நீரினுடைய இயக்க ஆற்றலால். சுத்தியினுடைய இயக்க ஆற்றலால் நம்ம சுவரில் வந்து ஆணி அடிக்கிறோம். இப்போ ஒரு நாலு படம் காமிக்கிறேன் நான். இதில் நீங்கள் எது நிலையாற்றல் எது இயக்க ஆற்றல்னு சொல்லிட்டு சொல்லணும். முதல்ல இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த படம் நான் டீச்சர் காமித்தேன். ஒரு பையன் வந்து ஒரு பந்தை மலை உச்சியில் வச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த பந்து எந்த ஆற்றலில் இருக்குதுன்னு பாருங்கள், அது நிலை ஆற்றலா இயக்க ஆற்றலா? பந்து வந்து நிலை ஆற்றல், அது நகரில் ஓய்வு நிலையில் தான் இருக்குது. அப்போ அது வந்து நிலை ஆற்றல். அதுக்கடுத்து ரெண்டு குதிரைகள் வந்து வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கு, அது என்ன ஆற்றல்? இயக்க ஆற்றல். அது மூவிங்கில் தானே இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது இல்லைங்களா? அப்போ நகருது, அப்போ அது வந்து இயக்க ஆற்றல். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பையன் தன்னுடைய இலக்கில் அம்பை எய்துவதற்காக குறி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த அம்பு பாருங்கள் எந்த ஆற்றலில் இருக்குது பாருங்கள், வில் கிடையாது. அம்பு எந்த ஆற்றலில் இருக்குது பாருங்கள், அம்பு நிலை ஆற்றல். அவன் கையில் தானே வச்சுருக்கான், அம்பு ஒன்றும் மூவிங்கில் இல்லை.
அவன் கையிலே தான் குறி பார்த்துட்டு தான் இருக்கிறான். அப்போ அது வந்து நிலையாற்றல். அதுக்கு அடுத்த படத்தில் பாருங்கள், காரு ரோடில் வந்து ஓடிட்டுருக்கு, அது எந்த ஆற்றலில் வரும்? நிலையாற்றலா இயக்க ஆற்றலா? அது வந்து மூவிங், இயக்கத்தில் இருக்கிறதால அது வந்து இயக்க ஆற்றல். இப்போ இதுலேருந்து புரிஞ்சிச்சிங்களா? இயந்திர ஆற்றல், எது எதெல்லாம் இயக்க ஆற்றல், எது எதெல்லாம் நிலையாற்றல், படத்தை வச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த ஆற்றலுக்கு போயிடலாங்களா? இப்போ பார்க்க போகிறது காற்று ஆற்றல், அதாவது விண்ட் எனர்ஜி. காற்று ஆற்றல், காற்று பெற்றிருக்கும் ஆற்றல் தான் காற்று ஆற்றல். காற்றுல என்ன ஆற்றல் இருக்கோ அதுதான் காற்று ஆற்றல். சரி, இப்போ காற்று ஆற்றலுடைய பயன்களை பார்த்துடலாம். முதல்ல இருக்கிற படம் வந்து ஒரு நாலு பயன்கள் இருக்குது காற்று ஆற்றலுக்கு, அதனுடைய பயன்களை இப்போ பார்க்கலாம். முதல்ல இருக்கிற படம் வந்து விண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பூமிக்கு அடியில் இருக்கிற நீரை மேலே கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்துகிற விண்ட் பம்ப். இது எப்படி இயங்குதுன்னா, காற்று ஆற்றலுடைய காரணமாக தான் இந்த விண்ட் பம்ப் வந்து இயங்குது. சரிங்களா, இது ஒரு பயன். அடுத்தது, ஏற்கனவே நான் சொன்னேன் இயந்திர ஆற்றல் பயன்களில், காற்றாலை வந்து காற்றினுடைய இயக்க ஆற்றலால் தான் மின்சாரம் தயாரிக்கிறது. அப்போ அந்த காற்றினுடைய இயக்க ஆற்றல்னால் அது என்னது? காற்று ஆற்றல். அப்போ மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு காற்று ஆற்றல் பயன்படுது. அதுக்கடுத்தது, நீரில் விளையாடுற சாகச விளையாட்டுகள், அது என்னென்ன? நீரில் வந்து சறுக்கிறது, அதை வந்து நீரில் சறுக்குதல்னு சொல்லி பாய்மர கப்பல் விடுதல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு விளையாட்டுகள். இந்த விளையாட்டுகள்லாம் நடைபெறணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா காற்று ஆற்றல் தேவை. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களால உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு, அது என்ன விளையாட்டு? இப்போ எல்லோரும் செஞ்சிட்ருப்பீங்க வீட்டில், ஃப்ரீயாக இருக்கிறீங்க இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விளையாட்டு, அதை பற்றி நிறைய பாட்டுகள்லாம் கூட இருக்குது, தெரியுதுங்களா? ரொம்ப எல்லாருமே, அதுவும் ஆம்பளை பசங்க நிறைய விளையாடுவாங்க அந்த விளையாட்டை. என்னது அது? பட்டம் விடுதல். அந்த பட்டம் விடுதல், பட்டம் பறக்கிறத பார்த்துருப்பீங்க, விட்டுருப்பீங்க, விளையாடிருப்பீங்க. அது எப்படி இதுவாகுதுன்னா, காற்று ஆற்றலினுடைய உதவியால் தான் அந்த பட்டம் வந்து பறக்குது. எந்த பக்கம் காற்று அதிகமாக வீசுதோ அந்த பக்கம் தான் பட்டம் வந்து பறக்கும். அப்போது பட்டம் விடுதல் கூட காற்று ஆற்றலுடைய பயன்தான். அதுக்கடுத்தது, கடலில் கப்பல்கள் பயணிக்குதா? கடலில் கப்பல்கள் எப்படி பயணிக்குதுன்னா இந்த காற்று ஆற்றலால் தான் பயணிக்குது. முக்கியமான பயன் என்னென்னா, காற்று ஆற்றலுடையது மின்சாரம் தயாரிக்குது, அதாவது காற்றாலை மூலமாக. நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கிறதுல முதல் இடத்துல இருக்குது. அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, ஆரல்வாய்மொழி, கயத்தாறு, குடிமங்கலம் சொல்லிட்டு மூன்று பகுதிகள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முகல், அது அந்த மூன்று பகுதிகளில் தான் காற்றாலை வந்து அதிக அளவில் இருக்குது. நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கிறதுல முதல் இடத்துல இருக்கிறோம். சரி, இது வரைக்கும் எத்தனை ஆற்றல் பார்த்தோம்? ரெண்டு. ஒன்று இயந்திர ஆற்றல், அப்புறம் அதில் ரெண்டு வகைகள் பார்த்துட்டோம், அதுக்கடுத்தது காற்று ஆற்றல் பார்த்தோம். சரிங்களா, இப்போ மூணாவது ஆற்றல் போயிடலாங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெப்ப ஆற்றல், அதாவது ஹீட் எனர்ஜி. ஒரு பொருள், பொருள்ன்றது என்னென்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது தான் ஒரு பொருள். ஒரு பொருளை இப்போ நம்ம வெப்பப்படுத்த சொல்லோ, அதில் வந்து என்ன ஆகும்னா வெப்பநிலை அதிகரிக்கும். அந்த மாதிரி வெப்பநிலை அதிகரிக்க சொல்லோ, அதில் இருக்கிற துகள்கள் மற்றும், அதாவது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் வந்து அதிர்வடையும். அந்த மாதிரி அது அதிர்வடைய சொல்லும், அதுலேருந்து ஒரு ஆற்றல் வெளிவரும், அந்த ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல். பொருளில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அதிர்வடையும் போது, அதாவது வெப்பப்படுத்தும் போது தான் அது அதிர்வடையும், அந்த அதிர்வடையும் போது வர ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றலுக்கு ஒரு பண்பு இருக்குது, அது என்னென்னா, அது வெப்பநிலை அதிக, அதாவது வெப்பநிலை அதிகமாக இருக்கிற பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக இருக்கிற பொருளுக்கு வெப்ப ஆற்றல் வந்து பாயும். இதுக்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு டம்ளரில் ஹைஸ் டியூப்ஸ், அதாவது பனிக்கட்டி போட்டு வைக்கிறோம், அதில் அப்புறமா சாதாரணமாக குடத்தில் இருக்கிற தவளையில் இருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த தவளையில், நமக்கு டம்ளரில் இருக்கிற சொல்ல தண்ணி சாதாரணமான வெப்பநிலையில் தான் இருக்கும், அதாவது குளிர்ச்சியாகவும் இருக்காது. ஆனால் அந்த ஐஸ் டியூப்பில் அந்த தண்ணியை நம்ம ஊற்றணும்னா என்ன ஆகும்னா, அந்த ஐஸ் டியூபோடு சேர்ந்து நம்ம ஊற்றின தண்ணியும் என்ன ஆகிடும்னா சில்லுன்னு ஆகிடும். அது என்னத்துக்குனாலன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வெப்ப ஆற்றல் வந்து அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்துக்கு, அதாவது வெப்பநிலை அதிகமான இடத்துலேருந்து வெப்பநிலை குறைவான இடத்துக்கு பாயும் சொன்னேன். அதனால தான் பனிக்கட்டியில் வெப்பநிலை எப்படி இருக்குது? குறைவாக இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகும்னா, நீர்லேருந்து வெப்பநிலை வந்து பனிக்கட்டிக்கு பாயும். அதனால் வந்து பனிக்கட்டியோடு சேர்ந்து நம்மளுடைய நீரும் வந்து என்ன ஆகுதுன்னா குளிர்ச்சி ஆயிடுது. சரிங்களா, இப்போ அதுக்கடுத்தது வந்து
இப்போ நான் ஒரு ரெண்டு செயல்பாடு சொல்ல போகிறேன், அதை இப்போ நீங்கள் எங்க கூட செய்ய போகிறீங்க டீச்சர் சொல்கிற மாதிரியே. ஒன்று இப்போ நீங்கள் செஞ்சிடலாம், இன்னொன்று வந்து இந்த வகுப்பு முடிஞ்சோடனே நீங்கள் வீட்டில் செஞ்சு. எல்லோரும் ரெண்டு கையை வச்சுட்டு கையை நல்லா தேயுங்க பார்க்கலாம், உரசுங்க பார்க்கலாம். இப்போ என்ன உணர்றீங்க நீங்கள் கை ரெண்டு கைக்கும் நடுவில்? வெப்பம் வருதுங்களா? அதுலேருந்து என்ன தெரியுது, ரெண்டு கையும் உராயும் போது வெப்பம் ஏற்படுதா? சரி, இன்னொரு ஒரு செயல்பாடு, இதை நீங்கள் இப்போ செய்ய முடியாது, இந்த வகுப்பு முடிஞ்சோடனே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு பொடியை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா வேகமாக கலக்கணும். கலந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த டம்ளரனுடைய வெளிப்புறத்தை தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விதமான உணர்வை வந்து உணர முடியும். அது என்னென்னா வெப்ப ஆற்றல். முதல்ல கைகள் உராயும் போது வெப்பம் உருவாச்சு, அப்புறம் நீரையும் சுண்ணாம்பையும் சேர்த்து நல்லா கலக்க சோழ வெப்பம் உருவாகுச்சு. அப்போ முதல் நிகழ்வில் நடந்தது உராய்வு நிகழ்வு, அடுத்த நிகழ்வில் நடந்தது வேதிவினை. இப்போது இதிலிருந்து என்ன தெரியுது, உராயும் போதும் வேதிவினை நடைபெறும் போதும் என்ன உருவாகும், வெப்ப ஆற்றல் உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? என்னென்ன உராயும் போது வேதிவினை நடைபெறும் போது வெப்ப ஆற்றல் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் வெப்ப ஆற்றலினுடைய முதன்மை மூலம் என்னென்னா நம்ம சூரியன் தான். நம்மளுக்கு கிடைக்கிற பெருமளவு வெப்ப ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குதுன்னா சூரியன்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்குது. அதுதான் சூரியன் தான் வெப்ப ஆற்றலினுடைய முதன்மை மூலம். சரி, இப்போ வெப்ப ஆற்றல் பற்றி சொல்லிட்டேனுங்களா? ஒரு பொருளினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதில் ஏற்படுற ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல். இப்போது வெப்ப ஆற்றலினுடைய பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். டீச்சர் இங்கே ஒரு நாலு படம் போட்டிருக்கேன், கவனிங்க. இதிலிருந்து தான் வெப்ப ஆற்றலினுடைய பயன்களை இப்போ சொல்ல போகிறேன். முதல் படத்தை பாருங்கள், அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு இரும்பு பொருள், அதை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெப்பப்படுத்துகிறாங்க. சரி, சாதாரணமாக ஒரு இரும்பை வளைச்சி நம்ம வேறொரு பொருளாக செஞ்சிட முடியுமா? செய்ய முடியாது. அதுவே அதை வெப்பப்படுத்தணுன்னா நம்மளுக்கு என்ன வடிவத்தில் அதை வடிவமைக்கணுமோ அந்த வடிவத்தில் அதை நம்மளால் வடிவமைச்சிக்க முடியும். இப்போ வந்து இதில் வெப்ப ஆற்றல் எதுக்காக பயன்படுது, இரும்பை வந்து வேற ஒரு பொருளாக வடிவமைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்த படத்தில் ஒரு யாரோ ஒருத்தர் சமையல் செஞ்சிட்ருக்காங்க. சரி, நம்ம தினமும் வந்து சாப்பாடு சமையல் செஞ்சதாலும் அம்மா சமைச்சதாலும் கொடுக்குறாங்க, அப்படியே பச்சையாக கொடுத்துட்றாங்களே எல்லாத்தையும். அப்படியே பச்சையாக நம்மளால் சாப்பிட்டா நம்மளுடைய உடல் உறுப்புகள் அதை ஜீரணம் செய்யுமா? முடியாது. சமையல் செஞ்சால் சமைச்சு சாப்பிட்டாதான் உடல் உறுப்புகள் ஜீரணமாகும். ஏன்னா உணவுப் பொருட்கள் மென்மையானாதான் அந்த உணவுப் பொருட்களை நம்ம உடல் உறுப்புகளால் ஜீரணிக்க முடியும். அப்போது இங்கே சமைக்கிறதுக்கு வெப்ப ஆற்றல் பயன்படும், அதாவது உணவுப் பொருட்களை மென்மையாக்குவதற்கு வெப்ப ஆற்றல் பயன்படுது. அடுத்தது இது என்னன்னு பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிறது அது வந்து அனல் மின் நிலையம். இந்த அனல் மின் நிலையத்திலிருந்து வருகின்ற வெப்ப ஆற்றலால் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஒருத்தர் வந்து வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்கார். வாகனங்களுக்கு என்னென்ன எரிபொருள் பயன்படுத்துவோம், பெட்ரோல் டீசல். இந்த பெட்ரோல் டீசல் எரிபொருள் எரிஞ்சு அதிலிருந்து வெளிப்படுற வெப்ப ஆற்றல் தான் வாகனங்கள் இயங்குவதற்கு தேவையான ஆற்றல். அப்போ இங்கே ஏற்படுற வெப்ப ஆற்றல் வாகனங்களை இயக்குவதற்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈரமான பொருள் இல்லைன்னா துணி அதையெல்லாம் வந்து உலர்த்துவதற்கும் வெப்ப ஆற்றல் பயன்படுது. இப்போ செங்கல் சூளையில் செங்கலை என்ன பண்ணுவாங்க, முதல்ல மண்ணை வந்து நல்லா பிசைஞ்சு செங்கல் வடிவத்தில் அச்சில் போட்டுட்டு அதெல்லாம் அடுக்கி வெப்பப்படுத்துவாங்க. வெப்பப்படுத்த சொல்ல தான் அந்த செங்கல் வந்து என்ன ஆகும்னா நல்லா இறுகி நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி செங்கல் மாறும். அங்கேயும் என்ன பயன்படுது, வெப்ப ஆற்றல். இது இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துல நம்ம வெப்ப ஆற்றலை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் முக்கியமான வெப்ப ஆற்றலினுடைய பயன்கள் என்னென்ன. முதல்ல வந்து இரும்பு பொருளை உருக்கி நமக்கு ஏற்ற வடிவத்தில் மாற்றுவதற்கு வெப்ப ஆற்றல் பயன்படுது. அப்புறம் உணவுப் பொருளை மென்மையாக்குவதற்கு பயன்படுது. அப்புறம் அனல் மின் நிலையத்தில் மின்சாரம் தயாரிக்க வெப்ப ஆற்றல். வாகனங்களை இயக்குவதற்கு பெட்ரோல் டீசல்லேருந்து வெளிவர வெப்ப ஆற்றல் பயன்படும். சரிங்களா? இப்போ வெப்ப ஆற்றலை பற்றி பார்த்துட்டோமா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒளி ஆற்றல், லைட் எனர்ஜி. ஒளின்றது வந்து அலை வடிவில் பரவக்கூடிய ஆற்றல். இந்த நம்ம எல்லா ஆற்றலுமே நம்ம கண்களுக்கு புலப்படுற ஒரே ஒரு ஆற்றல் ஒளி ஆற்றல் தான். இந்த ஒளி ஆற்றல் பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. ஆற்றல்களிலே மிக சிறிய வடிவம் வந்து போட்டான். அந்த போட்டான் துகள்களால் ஆனது தான் நம்ம ஒளி ஆற்றல். ஒரு வினாடிக்கு ஒளி ஆற்றல் எவ்வளவு தூரம் பரவும்னா 300,000 கிலோமீட்டர் தூரம் பரவுமா? அதே அப்போ வந்து சூரிய ஒளி நம்ம பூமியை வந்து அடையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா
எட்டு நிமிடம் இருபது வினாடி தேவைப்படும். சரிங்களா? இப்போது அடுத்தது ஒளி ஆற்றலினுடைய பயன்கள். ஒளி அதுலேருந்தே தெரிஞ்சிச்சு நம்ம ஒரு பொருளை பார்க்கறதுக்கு என்ன தேவை, ஒளி ஆற்றல் தேவை. அடுத்தது பாருங்கள், தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்கு ஒளி ஆற்றல் தேவை. ஒரு தாவரத்துக்கு தேவையான உணவு தயாரிக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, நீர், மண், அப்புறம் பச்சையம் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த செடி எடுத்துருமே நம்ம ஒரு இருட்டான ரூமில் வச்சுட்டோன்னா அது வளராது, பட்டு போயிடும். ஏன்னா அங்கே லைட் இல்லை, அதாவது ஒளி இல்லை. அப்போது ஒரு தாவரம் நல்லா வளரணும், அது உணவை தயாரிக்கணும்னா லைட் எனர்ஜி தேவை. அடுத்தது சூரிய ஒளி. சூரிய ஒளி வந்து, சூரிய ஒளியில் வந்து என்ன இருக்குன்னா விட்டமின் டி இருக்குது. அதனால தான் குழந்தைங்களை காலை வெயிலையும் மாலை வெயிலையும் நடக்கணும், பெரியவங்களை கூட சொல்லுவாங்க. ஏன்னா சூரிய ஒளியில் நம்ம தோலுக்கு தேவையான விட்டமின் டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த படத்தில் பாருங்கள், அது வந்து சோலார் பிளான்ட். அதன் மூலயமா அது சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு நமக்கு மின்சாரத்தை தயாரித்து கொடுக்கும், சோலார் பிளான்ட். அப்போது சூரிய ஒளி மூலயமா தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தயாரிக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருட்களை நம்ம பார்க்குறதுக்கு ஒளி பயன்படுது. சூரிய ஒளியில் இருக்க விட்டமின் டி வந்து நம்ம தோலுக்கு ரொம்ப நல்லது. சூரிய மின் தகடு சோலார் பிளான்ட் வந்து அதன் மூலயமா மின்சாரம் தயாரிக்கிறது. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் ஆற்றல் பற்றி பார்த்துட்டோம். ஆறு ஆற்றலில் இப்போ நான் உங்களுக்கு நாலு ஆற்றல் சொல்லியிருக்கேன். அடுத்த ரெண்டு ஆற்றல் பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். முதல்ல இயந்திர ஆற்றல், அதுக்கடுத்து வெப்ப ஆற்றல் பார்த்தோம், காற்று ஆற்றல் பார்த்தோம், இப்போ ஒளி ஆற்றல் பார்த்துட்டோம். இப்போ வந்து சில படங்களை போடுறேன், அதுக்கு என்ன ஆற்றல் தேவைப்படும் மட்டும் சொல்லுங்கள். முதல் படம் பெட்ரோல் இது பண்ணுறது, அது வந்து என்ன ஆற்றல், வெப்ப ஆற்றல். அடுத்தது வந்து அம்பு வில்லு, அந்த அம்பில் இருக்க வில்லு என்ன ஆற்றலில் இருக்கும், நிலை ஆற்றல். அதுக்கடுத்து ஒரு விறகு எரியுது, அந்த விறகு எரியறதுக்கு என்ன ஆற்றல் தேவை, விறகு எரிஞ்சு கறி ஆகிறதுக்கு வெப்ப ஆற்றல். அதுக்கடுத்தது பாருங்கள் என்ன இருக்குது, காற்றாலை. காற்றாலையிலேருந்து என்ன ஆற்றல் நம்மளுக்கு இதுவாகுது, காற்று ஆற்றல். அதே மாதிரி பட்டம், அடுத்த படம் வந்து பட்டம். பட்டம் இயங்கணும்னா என்ன ஆற்றல் தேவை, காற்று ஆற்றல். அதுக்கடுத்தது பாருங்கள், ஒரு மலை உச்சி, அதில் ஒரு கல் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க இந்த படத்தை வச்சு. இந்த கல் இப்போ எந்த ஆற்றல் இருக்குது, நிலை ஆற்றல். அடுத்து இந்த பக்கத்தில் பாருங்கள், ஒரு மரம், மரத்துக்கு மேலே ஒரு ஆப்பிள் இருக்குது, மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுது. மரத்தில் இருக்கிற ஆப்பிள் என்ன எனர்ஜி அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலை ஆற்றல், தேக்கி வைக்கப்பட்ட ஆற்றல். ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துட்டுருக்கு, அது என்ன இயக்கத்தில் இருக்குது, இயக்க ஆற்றல், கைனெட்டிக் எனர்ஜி. நிறைய பேர் ஒரு ரோடில் வந்து ஓடிட்டு இருக்காங்க, இப்போ அவங்க எந்த ஆற்றலில் இருக்கிறாங்க, எந்த ஆற்றலை பயன்படுத்திட்டு இருக்காங்க, இயக்க ஆற்றல். அடுத்தது வந்து சூரிய ஒளி. சூரிய ஒளி எந்த ஆற்றல், ஒளி ஆற்றல்.